ஹாய் ஹலோ, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆமாம், தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஆண்டாள். ஆனால் அதுக்காகலாம் இப்போ நம்ம ஆண்டாள் கோயிலுக்கு போகலை, இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு டவுன். விருதுநகர்லேருந்து கரெக்டாக 45 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலையும், சிவகாசிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலையும் இருக்குது. ராஜபாளையத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட்டில் உள்ள ஷென்பகத்தோப்பு அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். வெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம் வந்துச்சு? ஆமாம், வெஸ்டர்ன் கெட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளோடு சேர்ந்தது தான் இந்த ஷென்பகத்தோப்பு. இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய பாதை இருக்குங்க. ஆனால் நான் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கட்டுமேனு ஒரு ஒத்தையடி பாதை வழியாக போக போகிறோம். நீங்கள் ஃபோர் வீலரோ ஹெவி வெஹிக்கிளோ வந்தீங்கன்னா பக்கத்திலே உள்ள வேறு பாதை வழியாக தான் வரணும். இந்த பாதை வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக குகைக்குள்ளே வர மாதிரியே ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. பாருங்கள், சொல்லி முடிக்கல, தண்ணியே வந்துருச்சு. இனிமேல் பைக்கிலலாம் போக முடியாது, நடந்து தான் போகணும். இந்த பாதை வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் ப்ரைவேட் கார்டன் இருக்குது. இந்த இடத்துல நிறையா மாங்காய் மரம், பலாப்பழ மரம், எல்லா மரமுமே இருக்குது. ஆனால் அந்த வேலியை தொட்டிங்க, உங்கள் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பெருசாக்கி பொட்டு வச்சு வீட்டில் தொங்க விட்டுருவாங்க. ஆமாம், இதில் 1000 வாட்ஸ் கரண்ட் போயிட்டுருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஷென்பகத்தோப்புக்கு டவுன் பஸ் இருக்குது. ரொம்ப ரேராக ஆட்டோ பிடிச்சி வரலாம், அப்படி இல்லாட்டி ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் வரணும். ஃபாரஸ்ட்டுக்கிட்ட வரும்போது ஒரு வெஹிக்கிள்க்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிடுவான். பைக்னால் ஒரு 20 ரூபீஸ் இருக்கும். சென்ற நான்கு மாணவர்களா போயிட்டார். பாருங்க, சந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரி யானை எல்லாம் கிடக்கு முருகேசா அப்படின்றாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே போனால் சரக்கு பாட்டில் தூக்கி போட்டு போகிறது, பிளாஸ்டிக் பொருளை தூக்கி போட்டு வருது, அப்படி இல்லாடி சமைக்கிறேன்னு சொல்லி தீயை பிடிச்சி வச்சுட்டு வந்துடுது. இந்த மாதிரிலாம் பண்ணுறனால தான் ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸையும் ஃபாரஸ்ட் ஏரியா மாற்றிக்கிட்டே வரான். அதனால் எஸ்டே சூர்யா படத்தில் சொல்கிற மாதிரி டெய் சும்மா இருறான் அப்படிங்கிற மாதிரி, டெய் சும்மா இருங்கடா டெய். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே மகாலிங்க மலை மாதிரியே இருக்குது, அதாவது சதுரகிரி ஹில்ஸ். இங்கேருந்து மகாலிங்க மலை கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். எல்லாம் தொடர்ச்சியான மலைகள்ன்றனால ஒரே மாதிரி இருக்குது. இந்த காட்டுக்கு போனீங்கன்னா காலையில் வெள்ளனையே போயிட்டு சாயங்காலம் இருட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நிறைய முனிவர்கள் நடமாட்டதாக சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இங்கே மழை பிஞ்சுனா கண்டிப்பாக வெள்ளம் வரும். ஸோ கன்ஃபார்ம் டெத். இங்கே லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருட்டுக்குள்ளே பாதை மாறி போகிறவுக்கோ பள்ளத்தாக்குள்ளே உழுவுறவுக்கோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே யானை, புலி, கரடின்னு நிறைய விலங்குகளும் இருக்குது. இந்த காட்டை சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பல் நிற அணில்னா சாதாரண அணில், இது பூனை மாதிரி பெருசாக வளரும். இது ஒரு எண்டமிக்கான ஸ்பீசிஸ், உலகத்தில் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இருக்குது.
இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்டக்க வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே என் பாதை இருக்குது, இதுக்கு மேலே போனால் கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் அங்கிட்டு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இருட்டிடும், ஸோ நான் போகலை. ஆள்நடமாட்டம் கம்மியாக இருக்கிற இந்த காட்டிலையும் இந்த இடத்துலையும் கோயில் இருக்குது, விசித்திரமாக இருக்குது, மேக்கிங் திஸ் பிளேஸ் மோர் ஸ்ட்ரேஞ்ச். இப்போ நான் கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கு மேலே இருக்கேன், வந்த பாதுவரியாக இறங்கி திருப்பி அதே ஃபால்ஸுக்கு போகிறேன். இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நின்றுட்டு குளிக்கலாம், உட்காந்துட்டு குளிக்கலாம், ஏன் இப்படி ரங்கநாதர் மாதிரி படுத்துட்டு கூட குளிக்கலாம். இதே மாதிரி நிறையா வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அசால்ட் அருண்.